கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். உண்மையை விட பொய் தான் நிறைய இடங்களில் உண்மையை தெரியும். ஆனால் இந்த உண்மையை நம்மளில் பல பேர் உணர்றதே கிடையாது. சினிமாவில் ஹீரோக்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்காக சத்தமாக சண்டை போட்டு வீர வசனங்களை பேசி நம்மக்கிட்ட கைத்தட்டல் வாங்குவாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் எல்லையில் இருந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்புக்காக போராடிட்டு இருக்கிறவங்க தான் உண்மையான வீரர்கள். அவங்க தான் இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்களை நம்மளுடைய கண்ணிமைகள்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணை பாதுகாத்துட்டு இருக்க கண்ணிமையை நம்ம பெருசாக பொருட்படுத்தாத மாதிரி இராணுவ வீரர்கள் அவங்க நமக்காக பண்ணுற தியாகங்களை தேடி நம்ம போகிறதே கிடையாது. அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோன்ற ஆவலும் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நல்ல நாளில் அவங்க எல்லாரையுமே நினைவு கூர்ந்து பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வீர வணக்கம். சிறிய மழை அதனால் ஏற்படும் குளிர்காற்றுக்கு கூட பயந்து வீட்டிலேயே முடங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே தேசத்தில்தான் -degree Celsius பல்லாயிரம் அடி உயரமாக இருக்கும் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்தில் நம் தேசத்துக்காக போராடி உயிர் நீர்த்த ஒரு வீரமகனின் கதைதான் இது. சுபாசந்திர போஷ் அவர் சின்ன வயசுலேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படித்தார். ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஊராட்சி மொழி திருப்பள்ளி படித்தார். ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு மேல பள்ளி போய் மலப்பள்ளி படித்தார். அதுக்கப்புறம் சென்னை தியாகராஜ கல்லூரியில் ஃபஸ்ட்டு சேர்ந்தார் பிஏ எக்கனாமிக்ஸ். அங்கே படிச்சிருக்கும் போது அவர் வந்து ட்ரைனிங் இருந்து போயிட்டார். அவர் நாட்டுக்காக போன அவர் வந்து தமிழ்நாடு படித்து போகணும் ஆசையாக இருந்தார். அவர் கிடைச்சது வந்து பிஎஸ்எஃப். அதுலேயும் சிறப்பாக செஞ்சார், வேலை செஞ்சார். வரும்போது இளைஞர்களுக்கு நிறைய செய்வார். இங்கே விளையாட்டு எல்லா பசங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அவர் மூலமாக நிறைய பசங்க இங்கே வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருக்காங்க. உயிர்ந்தது எங்களுக்கு பயங்கர வருத்தமாக இருந்தாலும் நாட்டுக்காக உயிர்ந்தது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கு. பள்ளி பருவத்தில் NCC, NSS போன்ற அமைப்புகளில் மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டார். அதில் முதன்மையான மாணவனாகவும் திகழ்ந்தார் சுரேஷ். அவர் வந்து படிக்கிற காலத்திலிருந்தே NSS-ல வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம். எங்கள் வாத்தியாரிங்களே வந்து அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறன்றதுனால அவங்க வாத்தியாரங்க கொடுத்த ஊக்கத்தில் அன்னைக்கு அவர் வந்து தேசபக்தர் அதிகமாயிருச்சு. அவர் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்குமே எங்கள் ஸ்கூலில் வந்து அவர் ரொம்ப ஒரு விளையாட்டும் சரி எதுவும் சரி ரொம்ப எதுலேயும் போனாலுமே வின்னிங் தான். இப்போ மல்லாபுரம் மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தார். நல்லா எங்களுக்கு வந்து மேட்சின்னு வந்து ஸ்கூல் நடத்தினாலே ஒரு நாள் லீவ் வரும், எங்கள் ஸ்கூல் ஜெயிச்சிடும். அது இவர் வந்து அந்த இதில் விளையாடுவார். எங்களுக்கு ரொம்ப பெருமை இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட சுரேஷ் தன்னை சுற்றி இருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். வாலிபால் ஆகிய அவர் வந்து அத்லாட்டிக் பிளேயர், எல்லா விளையாட்டுமே விளையாடுவார். எங்கள் ஊரில் எல்லா பசங்களுக்குமே வந்து கூப்பிட்டு இப்படி தான் இந்த விளையாட்டை விளையாடணுன்னு வாமப்போட சொல்லி கொடுத்து, இல்லை இந்த பொருள் எனக்கு இல்லைன்னா உடனே அவர் ஓன் மணியில் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு கிரவுண்டில் பார்த்தா 70 பேர் கிரவுண்டில் இருக்கிறாங்க. அவர் கற்றுக் கொடுத்த விளையாட்டு ஊக்குவிச்சதுனால தான் எங்கள் ஊர் பசங்க இன்றைக்கி வந்து எல்லா விளையாட்டுமே விளையாடுறாங்க. கோமல்லாபுரத்தில் பண்டார செட்டிப்பட்டி பசங்கன்னா தான் அந்த ஸ்போர்ட்ஸேனாலே வந்து பண்டார செட்டிப்பட்டி. அதுக்கு காரணம் வந்து சுரேஷ் தான். நான் வந்து 20 வருஷம் சர்வீஸ் முடிக்க போகிறேன், நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க, வாங்க நாட்டுக்காக வந்து பணி செய்யுங்க அப்படின்ட்டு 3 பேர்த்த கூப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணிவிட்டார். அவனுக்கு 3 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க அடுத்தால போய் இழுக்கிறாங்க, உள்ள வாங்கடா பயப்படாதீங்க நாட்டுக்காக வந்து நீங்கள் சேருங்கன்ட்டு. இன்றைக்கி மாமா இறந்ததில் எங்களுக்கு வந்து உன்ன வந்து அது அதிகமாகுது, தேசபக்தர் அதிகமாகுது. ஒரு நாட்டுக்காக எங்கள் ஊர்லேருந்து போயிட்டு அந்த உயிரை கொடுத்துருக்கிறாருன்னா நாங்களும் வந்து அதுக்கு தயார்ன்ற மாதிரி தான் எங்கள் ஊர் இளைஞர்கள் சொல்கிறாங்க.
பொதுவாக எங்கள் அண்ணா வந்து இந்த இராணுவத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தாப்படி, இளைஞர்கள் விளையாட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாப்படி, நிறைய விளையாட்டில் வந்து பங்கெடுத்துக்கோ அப்படி, பள்ளிகளில் வந்து நிறைய பரிசு இதெல்லாம் வாங்கியிருக்க அப்படி, எங்கள் பள்ளிகளுக்கு அந்த காலத்திலே பெருமை சேர்த்தாப்படி. அதுக்கப்புறம் இராணுவத்துக்கு போனாப்படி, இராணுவத்துக்கு போய் வந்திருக்கும் போது கூட இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸை வந்து ஏற்படுத்தினதுக்கு காரணம் எங்கள் அண்ணாரு தான். இன்றைக்கி எங்கள் ஊர் இளைஞர்கள் வந்து விளையாட்டுலேயும் கல்விலையும் கொஞ்சம் சிறந்த விளங்குறதுக்கு இவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தாப்படி. இன்றைக்கி பொதுவாக எல்லாரோட மரணமும் வந்து வருத்தத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம், ஊரே வந்து சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஊரை பெருமைப்படுற மாதிரி ஒரு மரணத்தை எங்கள் அண்ணா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படி. இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அவருடைய பெருமைக்காக நாங்கள் தலை வணங்குகிறோம். எங்கள் ஊர் இன்றைக்கி வந்து நாட்டிலேயே தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவில் எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த எங்கள் அண்ணாவுக்காக நாங்கள் என்றைக்குமே வந்து தலை வணங்கி இருக்கிறோம். வேலைக்கு போக வேணான்னு சொல்லி ஃபஸ்ட்டில் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வேணாம் வேணான்னு சொன்னோம். நான் நாட்டுக்காக தான் உழைப்பேன், நான் நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நான் உழைச்ச போதும், நான் வீட்டுக்குள்ளேயே இல்லை நாட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அவன் நாட்டுக்காக தான் உழைப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டில் மனைவிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் செஞ்சு வச்சுட்டு போகல. சுரேஷ் வந்து என்னுடைய அக்கா பையன், நான் அவருக்கு தாய் மாமா. நானும் ஒரு இராணுவத்தில் பணி செஞ்சு ஓய்வு பெற்றுருவேன். நான் 22 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ஜூனியர் ஆஃபீஸர் ரேங்கில் வந்தேன். அவனும் அதே ஆசிரியர் தான். முதல்ல வந்து போலீஸ் போகணுன்னு இருந்தான். அவன் காலேஜில் படிக்கும்போதே அவன் வந்து என்சிசியில் இருந்தான். அங்கேருந்தே தான் போயிட்டான். அவன் வீட்டுக்கெல்லாம் தெரியாது, வீட்டுக்கு தெரியாமல் தான் அவன் போயிட்டான். போன பிறகு தான் இவங்களுக்கு தகவலே தெரியும். போயிட்டு அவன் அங்கேருந்து சொன்ன பிறகு தான் அவனுடைய இஷ்டப்பட்டு தான் போனான். யாரும் வற்புறுத்தியோ அப்படி இப்படி போகல. அவனுக்கு ஒரு ஆர்வம், அதனால் போயிட்டான். அதே போல் படிக்கும்போதும் அவனுக்கு வந்து விளையாட்டில் நிறைய ஆர்வம். வாலிபால் ஸ்விம்மிங்கில் வந்து அங்கேயே அவன் கோச்சராக இருந்தான். மிலிட்டரியிலே கூட அவனை வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கோச்சிங்கில் தான் வச்சுருந்தாங்க மிலிட்டரியில். பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்தால் மட்டுமே போதும் என்று நினைக்கும் சில ஆண்களுக்கு மத்தியில் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தன் மனைவியின் ஆசையையும் நிறைவேற்றினார் சுரேஷ். ஜானகி சுரேஷ், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த நாட்டுக்காக 17ஆம் தேதி அந்து உயிர் நீத்தார். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. 2003 மேரேஜ் பண்ணோம். ஆக்சுவலி நான் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னை டிடிஎட் படிக்க வச்சதுலேருந்து பிஏ எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் படித்த வரைக்கும் அவர் தான் என்னை படிக்க வச்சு இந்த சொசைட்டியில் எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார். எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. என்னோடய பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், என்னோடய பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்குமே அவனுக்கு தெரியல, அந்த விவரம் கூட இல்லை. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் மை ஹஸ்பண்ட் சாக்ரிஃபை ஹிஸ் லைஃப் ஃபார் அவர் கண்ட்ரி. என்னோட மகன் வந்து நாளைக்கு அப்பா எங்கன்னு கேட்டால் கூட எனக்கு பதில் சொல்ல எங்கிட்ட எதுவுமே ஆன்சர் இல்லை. அவங்க எத்தனை பேரை வீழ்த்தினாலையும் ஒருத்தரை, நம்ம இந்திய நாட்டிலேருந்து ஒருத்தரை அவங்க வீழ்த்தினாலையும் 10 பேர் மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க. நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு இன்னும் 10 பேர் எந்திரிச்சு வருவாங்க. பள்ளக்கம்பட்டியில் பிறந்தவர் சுந்தரபாண்டியன். இவர் கல்லூரியில் முதல் வருடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இராணுவத்தில் சேருவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இராணுவத்திலும் சேர்ந்துவிட்டார். படிக்க போட்டு மிலிட்ரிக்கு அவனாக மௌசியில் மிலிட்ரி போகணுட்டு போனேன். சுந்தர் போன பின்னாடியே
என் பேரை வந்து வேலை பார்த்து ஒரு 6 வருஷமாக எங்கள் 4 குடும்பத்தை மீட்டு வேலை பார்த்து சம்பளம் தாங்கி விட்டு எங்கள் 4 குடும்பத்தை காப்பாற்றினேன். லீவில் வரப்போகிறேன், 6 வருஷம் கழிச்சு லீவில் வரப்போகிறேன் சொல்லி என் பேரன் சொன்னேன். சொல்லிட்டு 2 நாள் வந்துருந்தமாண்டு அவள் அம்மாட்ட பேசினேன். ரெண்டு நாள் எங்கள் அம்மாட்ட பேசின பின்னாடி அடுத்த பின்னாடி நான் 2 நாள் வந்துடும் சொல்லிட்டு நான் வரேன், இது பொண்டாட்டிக்கு வளகாப்பு, மாமன் மகனுக்கு கல்யாணம் வந்துடுறேன்னு சொன்ன பேரு 2 நாள் கழிச்சு பாடியாக வருது எங்களுக்கு கொண்டு கொண்டு அப்படத்தாக பாடியா. என் பேரும் சொன்னேன், இங்கே வந்தால் உங்கள் மகன் அங்கே போனான்டா நான் நாட்டுக்கு தான் மகன் அப்படின்னு சொல்லி போனேன் என் பேர். நான் போய் அந்த வேலை பார்த்துருவேன்மா நீ மட்டும் அழுகாம அனுப்பிவிட்டேன் நான் போய் அந்த வேலை பார்த்துருவேன்மா நீ மட்டும் எது நினைக்காம அனுப்பிவிடுமாண்டேன் ஏன்னா பண்டு பையன் கூட பிடுங்கி வச்சேன் இல்லைம்மா நீ அப்படி சொல்லாதம்மா நான் நாட்டுக்காக நான் உழைக்க போகிறேன்மாண்டு அம்மா மைய விருப்பம் தான் நம்ம விருப்பம் அனுப்பிட்டு 6 வருஷமாக நல்லா ஒழுக்கமாக நல்லா போய் வந்துக்கிட்டே இருந்தேன். தீபாவளி கழிச்சு மறுநாள் போனேன் மையன் போனேனுமே 20 நாளில் வந்துருவோம்னு சொன்னேன். 20 நாளில் வரேன் மையன், எம்மா பனி உரையிலம்மா வந்துருவேம்மா, பனி உரையிலம்மா ஒரு நிமிஷம் குறைஞ்சாலே வந்து கீழே இறங்கிடுவேம்மா, நீ வளகாப்புக்கு வந்துருவேம்மான்னு சொன்னேன். என் மையன் ஒத்தம்மானு நாட்டுக்காக உயிரை விட்டாலே அவன் பத்தமில்லையே பார்க்கலேன்றது எங்களுக்கு ரொம்ப இழப்பாக இருக்கு. சுந்தர பாண்டியனுக்கு 2015 திருமணம் நடந்தது. தன் மனைவியிடம் தன் குழந்தையை தேசத்தை காப்பாற்றுவதற்காக இராணுவத்திற்கு அனுப்புவதே தன்னுடைய மிகப்பெரிய ஆசை என்பதை தெரிவித்திருக்கிறார். வளங்காப்புக்கு வாரேன்னு சொன்னாரு, 9 மாசத்துல நான் 2 நாள்ல வந்துடுவேன்னு சொன்னாரு என் வீட்டுக்காரு. புதன்கிழமை பெட்டிக்குள்ள போட்டு வந்துட்டாங்க என் வீட்டு. நாட்டுக்காக உயிரிழந்தது பெருமையா தான் இருக்கு. என் பிள்ளையை நான் மிலிட்டரிக்கு தான் அனுப்ப போறேன். என் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டபடி நான் ஆர்மிக்கு தான் அனுப்ப போகிறேன். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கும் உறவு போலத்தான் தாய் நாட்டுக்கும் இராணுவ வீரனுக்கும் இடையே இருக்கும் உறவு. நம் நாட்டுக்காக உயிர் நீத்த மற்றும் ஒரு போர் வீரன் ஸ்டாலின். எனக்கு ஸ்கூல் 9th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனதுக்கு நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 21 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணேன். எனக்கு 2 மகன்ங்க. இது மூத்த மகன் ஸ்டாலின், 2வது மகன் பேர் விமல்ராஜ். மகனுக்கு 10th முடித்த பிறகு அவனை என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடு அப்படின்னு சொல்லி நானும் வீட்டில் இருந்து அவனை 1 இயர் ஃபிசிக்கலி மென்டலி அவனை ட்ரைனிங் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுத்தேன். 2001 ஜனவரி 1 சன் வந்துட்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணார். ஓகே அவர் சேர்ந்து ஸ்டார்டிங் வந்துட்டு அவர் காஷ்மீர் போஸ்டிங் போனார், அப்புறம் அங்கேருந்து ராஜஸ்தான் போனார். லாஸ்ட்டு இது வந்துட்டு கார்கில்க்கு வந்து இப்போ சியாச்சின் கிளேசியருக்கு போஸ்டிங் போயிருந்தார். அந்த நேரத்தில் அவர் நல்ல ஹெல்த்தி மென்டலி நல்லா ஃபிசிக்கலாக தான் இருந்தார். இராணுவத்தில் இருந்ததால் ஸ்டாலினுக்கும் தேசத்தை பாதுகாப்பதற்காக இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலிருந்தே இருந்தது. அதேபோல் ஸ்டாலின் இராணுவத்திலும் இணைந்தார். அண்ணன் மிலிட்டரியில் சேர்ந்த பிறகு சின்ன பையனுக்கு ஒரு
காசை வந்துச்சு. நான் கூட மில்ட்ரியில் சேர்ந்தேன், என்கிட்ட கேட்டால் மில்ட்ரியில் நானும் சேரணப்பா சேர்ந்து போனேன். அவன் சேர்ந்து ஏசி பெட்டாலியன் சப்ளை கோர்ட்டில் ஒர்க் பண்ணேன். இஸ் அ மியூசிஷியன், ஒரு பேண்ட்ல ஒர்க் பண்ணுறாரு. என்னோடய மருமகன் ஆர்மி அப்படின்னு நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பிரதர்ஸ் எல்லாம் ஆர்மிங்கிறது எங்களுக்கு ஒரு தேவைக்குரிய விஷயம். எனக்கு வந்துட்டு ஆர்மியில் சேர்ந்தான் யூனிஃபார்ம் போடுறது இஸ் அ ப்ரவுட் ஆஃப் மை நேஷன். தாய்நாட்டை காப்பாற்றுறது நம்மளோட கடமை. அவர் ஆஃபீஸர்ஸ் லைனில் வராங்க, அது வேறு கேட்டகரி. நம்ம சோல்ஜராக போகிறோம், நம்மளுக்கு கேட்டகரி வேறு. ஆனால் தாய்நாட்டுக்காக ஒரு வேலை செய்கிறது, பார்டரில் போய் வேலை செய்கிறது நம்மளோட டியூட்டி. நம்ம பார்டர்ஸை யார் காப்பாற்ற முடியும்? நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம பார்டர்ஸில் சோல்ஜர்ஸுங்க கஷ்டப்பட்டு இந்த ஐஸ்லேயும் ஃபீல்டில் அவங்க கஷ்டப்படும் போது தான் பாக்கி நேஷன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ குட் ஜாப். ஒரு வருடம் ஆயிருக்கும் இந்த நிலையில் தன் மகனை இழந்த சோகத்தில் இருக்கும் தாய் அடுத்த மகனை இராணுவத்திற்கு இன்னும் 3 மாதங்களில் அனுப்புவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இளவரசனின் தாய்க்கு நம்முடைய வீர வணக்கங்கள். நல்ல மரியாதை நடந்து வளர்ந்துகிட்டு இருந்தான். நல்ல படிப்பு ஆர்வம் எல்லாம் செயல்முறையெல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் எல்லாம் பசங்களும் போகிறதுனால நானும் இராணுவமா இதுக்கு போகிறேம்மா, என்னை அனுப்பி வைங்கம்மா அப்படின்னாப்புல சேர்ந்துட்டு அனுப்பி வச்சேன். கிராமத்தில் ஊராட்சி பள்ளியில் படித்தவர் இளவரசர். இவரை நினைவு கூர்ந்து பார்க்கும் வகையில் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் இவரை போலவே இராணுவத்தில் இணைந்து தேசத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். என் பேர் சரண்யா, நான் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இளவரசன் நான் படித்த இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க இறந்தப்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் பேர் ஆர் ராஜு, நான் இந்த கடந்தங்குடி கிராமத்தில் படிக்கிறேன். அரசு உயர்நிலை பள்ளி நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இராணுவத்துக்கு போகணும் என் ஆசை. இளவரசன் சொன்ன மாதிரி நானும் இராணுவத்துக்கு போய் இந்தியாவுக்காக பணியாற்றணும். என்னுடைய மகன் படிப்புலேயும் விளையாட்டு ஆர்வத்துலேயும் இராணுவத்தில் சேரணுங்கிறதுல ஆர்வமாக இருந்தாப்ல, இருந்து நாட்டுக்காக வேண்டி தியாகம் பண்ணாப்ல. ஊருக்கு வரும்போது வீடு கட்டணும், வீடு தான் எனக்கு கவலை. வரலீவு பூரா வீடு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு போனாப்புல, வந்து மனப்போறன்னு சொல்லிட்டு போனப்ப திரும்பி வரவில்ல. எங்கள் ஊரில் எல்லாருமே இராணுவத்தில் சேரணும்னா எல்லா பசங்களும் ஆசைப்படுவாங்க சார். அப்பையிலேருந்து எங்கள் ஊரில் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 200 பேர் போல் முன்னாள் இராணுவ வீரர்களாக போய் சேர்ந்தாங்க. இப்போ இருக்கிற இளம் வயசு உள்ள நண்பர்கள் பூரா எல்லாம் இராணுவத்தில் சேர்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இங்கே மக்கள் எல்லா மக்களும் எங்கள் ஊர்லேருந்து போயிருக்காங்க, கனந்தவள்ளிலேருந்து. அவங்கள வச்சு நம்மளும் இராணுவத்துக்கு போகணும், நாட்டுக்காக வேண்டிய உழைக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக போனாப்ல. காஷ்மீரில் வந்து பனிச்சரிவில் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பேரில் வீடு கட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எங்கள் அண்ணன் பணியை பண்ணுறதுக்காண்டி என்னை அங்கேருந்து அழைச்சாங்க. அப்படிங்கிறப்ப நான் அந்த பணிக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னப்போ எங்கள் ஊர் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க எல்லாருமே. நீ போகணும் செய்யணும் அப்படின்னு. இன்னொன்று வந்து எங்கள் ஊர் வந்து அப்போலேருந்தே எல்லாருமே ஆர்மி போலீஸ் இதில் தான் எல்லாமே இன்வால்வாக இருப்பாங்க. எல்லாம் அவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பிளேயர் தான், எல்லாருமே அந்தளவுக்கு எல்லாம் செய்வாங்க, வருவாங்க, போயிட்டு இருப்பாங்க. இப்போ அண்ணனுக்கு கூட செலவிக்கிறதுக்காண்டி எங்கள் ஊர் மக்கள் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது சொல்லப்போனால் குறிப்பாக சின்ன ஷார்ட்டாக சொல்ல போனால் எங்கள் ஊரை கூட குட்டி கிராமம், இது இராணுவம்னு கூட சொல்லுவாங்க. குட்டி இராணுவம்னு சொல்லி எல்லா ஊர்லேயுமே இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் என்னோடய ஆசை என்னென்னா எங்கள் அண்ணனோட பணியை திரும்பி நான் அச்சமெல்லாம். எங்கள் அண்ணன் வேலைக்கு போகிறப்ப இருந்தது, எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் தான் இருந்தது. கர்நாடகிலேருந்து 6 பேர் வந்தாங்க, அது இதுலேருந்து 51 RR மகா ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு காஷ்மீரில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் 6 பேர் வந்து கர்நாடக எல்லாம் வந்து மரியாதை பால மரியாதை எல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் சார் வந்தாங்க, தஞ்சாவூர் கலெக்டர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் வந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க, போலீஸு மினிஸ்ட்ரு
மினிஸ்டர் எல்லாமே வந்திருந்தாங்க. அம்மா அப்பா பொண்ணாடி பிள்ளைங்களாம் விட்டுட்டு போய் இருக்கிறோம். கடு சிரமம் தான். பணின்னு சொன்னாக்க எந்த பணின்னு கிடையாது, எல்லா பணியும் சேர்த்து தான் செய்யணும். இரவு பகல் பராமல் நாங்கள் நாட்டுக்காக உழைக்கிறோம். அது வந்து எங்களுக்கு குடும்பம் இல்லாமல் அங்கே உள்ள வேலை செய்யும்போது எங்களுக்கு நாடு தான் தெரியுது, குடும்பம் அப்புறமா தான் தெரியுது. எங்களுக்கு விடுமுறையில் வரும்போது தான் குடும்பத்தை பற்றி நினைக்குமாங்க. அது இல்லாமல் நாங்கள் பணி செய்யும்போது எங்களுக்கு பணி தான் முக்கியமாக இருக்குது. நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் இந்த வரிகள் தேசத்துக்காக உயிர் துறந்த ஒவ்வொரு போர் வீரனுக்கும் பொருந்தும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.